நான் எப்படி அது போகணும்னு ஆசைப்படுறேனோ, நான் அதை எப்படி வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேனோ அந்த மாதிரி லைஃப் எனக்கு போகுது. லைஃப் எப்படி போகுதுன்னு ஒரு சேட் ஸ்மைலி பார்க்கும் போது எனக்கு அது பிடிக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் பிரியங்கா பற்றின கேள்விகளுக்கு பதில் கிடச்சிருக்கு. அவங்ககிட்டே இருந்து சொல்லணும். ஸோ ஃபேமிலி என்ன பண்ணுறாங்க, ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெஸ்லேருந்து ஏன் வெளியில் வரமாட்டேறீங்க, ஸோ எப்போ வந்துட்டு ரிட்டன் கம்பேக் கொடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்ட கேள்விக்கு அவங்க ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். அது என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ செலிபிரிட்டிஸ் எல்லாருமே ஃப்ரீ டைமில் இன்ஸ்டாவில் க்வெஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் கேட்டிருப்பாங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும். ஸோ Q&A அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, சில பேர் கேளுங்கன்னு போட்டு ஒரு கேள்விக்குறி போடுவாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம பிரியங்கா வந்துட்டு இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்காங்க. ஸோ ரசிகர்கள்கிட்ட ஒரு கம்யூனிகேஷன் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் ஏகப்பட்ட கேள்விகள் வந்துச்சு. அவங்களோட ஃபேவரட் சாங்கானா ஹூஸ் த ஹீரோ அதை பாட சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த சாங் பண்ணாங்க, வீட்டில் அம்மா என்ன பண்ணுறாங்க, ஸோ அதை தாண்டி அந்த பேபி எப்படி இருக்குது, இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களை பற்றியும் கேட்டுகிட்டே இருக்கும்போது ஸோ லைஃப் அப்படிங்கிறது ப்ராப்ளம் இருக்குதான் செய்யும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நபர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை கேட்ட உடனே அவங்க சொன்ன விஷயம் அதுதான், அது என்னமோ உண்மைதான். ஸோ இதில் வந்து சீக்கிரமாக வெளியில் வரணும், ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸாலாம் இருக்கக்கூடாது. ஸோ அதனால தான் நான் அவங்களெல்லாம் மீட் பண்ணி இந்த மாதிரி பேசுறது. ஸோ ஒரு 1 hour 2 hour நம்ம பேசணும் அப்படின்னா எல்லாமே எனக்கு ரிலாக்ஸ் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி லைஃப்பில் ஏகப்பட்ட பக்கெட் லிஸ்ட் இருக்குது, இன்னும் பிளான்ஸ் எல்லாம் இருக்குது, போயிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் ஏகப்பட்ட தகவல் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ பிக் பாஸ் வேறு தொடங்க போது நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க, ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்ட கேள்விக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக இதே September 23 தான் நான் வந்துட்டு பபுளில் இருந்தேன்னு சொன்னேன். எஸ் கோவிட் டைமில் பபுள் இருந்துச்சு இல்லையா, ஸோ அதில் இருந்தாங்க. அது முடிஞ்சதாக பிக் பாஸ்க்குள்ளே போகும்போது ஸோ எக்ஸாக்டாக 5th season நான் இப்போ வந்துட்டு இந்த சீசன் எல்லாருமே உங்களுக்கு என்ன தோணுதோ ஜாலியாக போய் விளாடுங்க, என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த அட்வைஸ் மட்டும்தான் நான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரியும் பிரியங்கா சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி ஏகப்பட்ட சோர்ஸ் போயிட்டு இருக்கு. இப்போ 3 shows முக்கியமாக போயிட்டு இருக்கிறதுனால மேக்ஸிமம் மக்களை சந்திக்க முடியறதில்ல, யூடியூப்லேயும் வீடியோ அப்படிங்கிறத அப்லோட் பண்ண முடியல. கூடிய சீக்கிரம் நான் உங்களை வந்து சந்திக்க போறேன், ஸோ எல்லாருமே ரெடியா இருங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ ஃபேன்ஸுக்கும் சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க நடிகை பிரியங்கா. ஸோ இந்த ஒரு தகவல் சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்குன்னு சொல்லணும். ஸோ ரீசன்ட் டைம்ல அவங்களுடைய ஃபேமிலியை பற்றியும் பிரியங்கா என்ன பண்றாங்க, ஸோ பிரியங்கா வந்துட்டு எப்பவுமே வந்து சிரிச்சிட்டு இருக்க மாட்டாங்க, ரியல் லைஃப்ல வேற மாதிரின்னு சொல்லி 1000 complaint இருந்தாலும் எப்பவும் ஒரே மாதிரி தான் பிரியங்கா அப்படிங்கிறத தெளிவாக ப்ரூவ் பண்ற மாதிரி தான் இந்த இன்ஸ்டா க்வெஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. தொடர்ந்து அப்படி இருக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.